ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைக்க துர்க்மெனிஸ்தான் ஆதரவு தெரிவித்திருப்பதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார். துர்க்மெனிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் நேற்று அந்நாட்டு அதிபர் சர்தார் பர்தி முகமதோவை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது துர்க்மெனிஸ்தான் இந்தியா இடையே இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், ஈரானில் இந்தியா உருவாக்கியுள்ள சபஹர் துறைமுகம் இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகளை மேம்படுத்தும் என்று கூறினார். கலை கலாச்சாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் மூலம் 2025 இரு நாடுகளுக்கும் இடையே இத்துறையில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்றும் ராம்நாத் கோவிந்த் கூறினார். இந்தியாவின் நெருங்கிய நட்புறவு நாடாக துர்க்மெனிஸ்தான் திகழ்வதாகவும் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைப்பதற்கு துர்க்மெனிஸ்தான் ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு தாம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார்.